ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு ஈஸியான டுட்டோரியல், அதாவது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி வந்து மோஷன் கிராஃபிக்ஸாக கொண்டு வரது ஸ்ட்ரோக் டைப்பில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூ கம்போஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுறது வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதுனால மோஷன் கிராஃபிக்ஸ்னு நேம் வச்சுக்கலாம் கம்போஷன் நேம். ஸோ மற்ற செட்டிங்ஸ் அப்படியே இருந்துட்டு போகுது. ஸோ அப்படியே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கம்போஷன் க்ரியேட் ஆயிடும். ஸோ ஓகே கொடுக்கலாம். ஸோ கம்போஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு ஒரு லேயர் வேணும் அப்படிங்கிறக்கா நியூ கொடுத்து சாலிட் கலர் கொடுக்கலாம். ஸோ சாலிடில் வந்து நமக்கு இந்த பேல் கலர் வந்து நல்லாயிருக்கு அப்படிங்கிறது ஓகே கொடுத்துட்டோம். பேக்ரவுண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்ஸ்ட்டு தான் அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெக்ஸ்ட் லேயர் ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து மோஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறேன். ஸோ MOTIVON மோஷன். ஸோ மோஷன் டைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு நியூ லேயர் வேணும், சாலிட் லேயர். ஸோ நியூ சாலிட் லேயர் க்ரியேட் பண்ணுறோம், அதே கலரில் இருந்துட்டு போகுது. ஸோ அது வந்து இந்த லேயருக்கு மேலே இருக்கிறனால ஒன்றும் தெரியாமல் போயிடும். ஸோ கீழே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த லேயரில் பென் டூல் யூஸ் பண்ணி வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மேலேயே வரைங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எம் லெட்டரை வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் வந்து சும்மா ஒரு ட்ரேஸாட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே பென் டூல் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ட்ரை பண்ணும்போதே வந்து கொஞ்சம் கரெக்டாக ட்ரை பண்ணுறேன். ஸோ எம் வரைஞ்சாச்சு. அடுத்து நீங்கள் ஓ அப்படியே ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வந்து ரெண்டும் கனெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓ ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படியே நீங்கள் ஓவும் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு லெட்டருக்கும் வந்து ஆல்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு தனியாக கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்த லெட்டர் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மர்ஜ் ஆகாமல் தனித்தனியாக ஒவ்வொன்றும் வரும். ஸோ இப்படியே வந்து எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணுங்கள். அடுத்து ஐ பண்ணுறோம். ஸோ ஐ கீழே பேஸை ட்ரேஸ் பண்ணிவிட்டு மிடில் ஸ்ட்ரைட் லைனாக ட்ரேஸ் பண்ணுங்கள். இப்போ ஓ திரும்ப இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அதை திரும்ப ட்ரேஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு கிளிக் நீங்கள் வந்து ஓ மேலே பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பழைய ஓவை நீங்கள் காப்பி பண்ணி இதுக்கு பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து மாஸ்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாஸ்கில் இப்போ நமக்கு ஓ இருந்தது வந்து செகண்ட் மாஸ்க். அந்த செகண்ட் மாஸ்கில் செகண்ட் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த கடைசியாக இன்னொரு இதுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு மாஸ்க்காக வந்து அது வந்து இதாகும். ஸோ அந்த மாஸ்க்கு மாஸ்க் ஃபைவ் இருக்கா. ஸோ நீங்கள் அதை அப்படியே ட்ராக் பண்ணி அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த செகண்ட் மாஸ்க்கை ட்ராக் பண்ணி இங்கே வச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வேணுங்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் அங்கே பண்ணிக்காச்சு. ஸோ திரும்ப வந்து இன்னொரு தடவை ட்ரேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து இன்னொரு லெட்டர் என் இருக்குது. ஸோ என்னை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ திரும்ப பென் டூல் யூஸ் பண்ணி என்னை ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து எண்ணையும் ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது பேசிக்காக ஒரு அவுட்லைனாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் ஜூம் இன் பண்ணி கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அதை மூவ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப பென் டூல் வச்சு நீங்கள் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரோக் எஃபெக்ட் இது பண்ணோம். ஸோ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரிசெட்ஸ் பேனலில் வந்து ஸ்ட்ரோக்குன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதில் ஜெனரேட் ஸ்ட்ரோக், அதில் கீழே வர அந்த ஸ்ட்ரோக் எடுத்து அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம மாஸ்க் அந்த ட்ரேஸ் ஆன மாஸ்க் லேயருக்கு அப்ளை பண்ணுங்கள்.
ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்லா மாஸ்க்குமே அது வந்து அப்ளை ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. கலர் வேணால் மாற்றிக்கோங்க. ப்ரஷ்ஷு சைஸ் வந்து இப்போ இதுக்கு வந்து 8 இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கரெக்டாக தெரில அப்படின்னா ஜூம் பண்ணி பாருங்கள், அந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ 8 பத்தில் ஸோ 10 வச்சுக்கலாம். ஸோ 10 வச்சோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ க்ரீஃபேம் அசிஸ்ட்டு எண்டு ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணலாம். ஸ்டாப் வாட்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 5 செகண்ட்ஸ் கழித்து வந்து அது வந்து ஃபில் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. 100க்கு மாற்றினீங்க அப்படின்னா அது ஆகும். ஸோ நீங்கள் ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னா அதை டிரைமரை ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வருது. ஸோ நாம் வந்து ஓவை காப்பி பண்ணும்போது வந்து செகண்ட் மாஸ்க் அங்கே மாற்றி வச்சிட்டோம். ஸோ அது வந்து இப்போ மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப அந்த நீங்கள் மாஸ்க்கை மட்டும் ரீஆர்டர் பண்ணால் முடிஞ்சு. ஸோ அதுக்கு அந்த கீழே ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆரோவை கிளிக் பண்ணிவிட்டு லேயர் 2 தூக்கி அந்த 5 கீழே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரிவியூ பாருங்கள் எது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த லெட்டர் எனக்கு ஃபஸ்ட் வேணும் இல்லை, உங்களுக்கு டாகல் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு தடவை வர மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொரு லெட்டரும் அடுத்தடுத்து வரணும் அப்படிங்கக்காக 2 ட்ராக் பண்ணி 5 கீழே வச்சிட்றேன். ஸோ 5 கீழே வச்சேன் அப்படின்னா வந்துட்டு அந்த எம்முக்கு அப்புறம் வந்து டி ஸ்டார்ட் ஆகுது, தேர்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த 5 அப்படிங்கிற அந்த மாஸ்க்கை தூக்கி நான் செகண்டாக வைக்கிறேன். ஸோ செகண்டாக வச்சோம் அப்படின்னா வந்து அது வந்து செகண்ட் ஆகும். ஸோ அப்போ எப்படி அனிமேட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்மு அதுக்கப்புறம் வந்து ஓ TION அப்படின்னு சொல்லி வந்துடும் மோஷன் நமக்கு வந்து அனிமேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து முடிஞ்சுது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு காம்போசிஷனாக மாற்றணும். ஸோ அதுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரீ கம்போஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரீ கம்போஸ் காம்போசிஷனாக மாறும். ஸோ ப்ரீ கம்போஸ் கொடுங்க. மூவ் ஆல் அட்ரிபியூட்ஸை வந்து மறக்காமல் கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு காம்போசிஷன் லேயராக மாறிடும். ஸோ அங்கே நீங்கள் வந்து ட்ராக் மேட் எனபிள் பண்ணி ட்ராக் மேட்டில் ஆல்ஃபா மோடு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட மோஷன் கிராஃபிக்ஸ் முடிஞ்சுது. ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.